குட் மார்னிங் ஆல். நம்ம லாஸ்ட் டே வந்து என்ன நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் நினைச்சோம் பார்த்துருக்கோம், அதோட தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நினைச்சோம் பார்த்தோம். இன்னைக்கு வந்து அதில் ப்ராப்ளம்ஸ் வந்து நினைச்சோம் இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரிசிப்ட்ஸ் அண்ட் இன்கம் அக்கௌண்ட்ஸ் வந்து நினைச்சு ப்ரிப்பேர் பண்ணணும் பார்த்தோம். நெக்ஸ்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அட் த சேம் வே அசிஸ்லாம் வந்து பேலன்ஸ் ஷீட் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ பிஃபோர் தட் ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நினச்சி நமக்கு வந்து என்ன ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இயரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 வருஷத்தில் உள்ள சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்துச்சுன்னா வரலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பர்டிகுலர் இயர் இந்த சம்மர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஸோ 1999 சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து நினச்சாங்க கால்குலேட் பண்ணுறாங்க. பட் ஆனால் 1998 ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து நினச்சிருக்கு ப்ரீபெய்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். 1998 நடந்த விஷயம் சரியா, 1999 பே பண்ண வேண்டிய சப்ஸ்கிரிப்ஷனை ஒரு சிலர் கொஞ்சம் முன்னாடியே வந்து நினச்சிருப்பாங்க பே பண்ணியிருப்பாங்க. தென் அதே மாதிரி 1999 2000 உள்ள சப்ஸ்கிரிப்ஷனையும் யாராவது ஒருத்தர் 1999 பே பண்ணியிருப்பாங்க அதையும் அட்ஜஸ்ட் பண்ணணும். தென் நெக்ஸ்ட்டு 1998 பே பண்ண வேண்டியதை 1999 என்னச்சுலாம் பே பண்ணலாம். ஸோ அதையும் வந்து நினச்சுன்னா அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நினச்சி இருக்கும். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லி நினச்சோம் இன்றைக்கி நம்ம ஒரு சம்பளம் வந்துச்சோம் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் சம் இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா from the following details ascertain the amount of subscriptions to be credited to income and expenditure account for the year 1999. So income and expenditure account la subscriptions en eppadi kaatanum abingiradha dhaan nichu solliranga 1999 ulla details mattum dhaan nichu show pannum. But ana namakku nareya details for example enna irukku paathukka subscription received in 1999 vandu 48,000 vandhuchu இருக்கு. பட் ஆனால் அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு 1998 உள்ள டீட்டெயில்ஸும் இருக்கு 2000 உள்ள டீட்டெயில்ஸும் வந்துச்சு இருக்கு. ஸோ அதான் அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் 1999 வந்து எவ்வளோ 48,000 சரி, அந்த வருஷத்தில் 48,000 வந்து நினச்சிருக்காங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க விச் இன்க்ளூட்ஸ் 4,000 ஃபார் 1998 சரியா. இதில் ப்ரீவியஸ் இயர்க்குள்ள ஒரு 4,000 ருபீஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸும் வந்து நினச்சது இருக்குது அட் தி சேம் வே அண்ட் 8,000 ஃபார் ருபீஸ் 2,000 சரியா, அதாவது 2000 அடுத்த வருஷத்துக்குள்ள 8,000 வந்து நினச்சது இருக்குது சரியா. அப்போது இதில் 2 வருஷத்துக்கான அமௌண்ட்டு ஒரு 12,000 வந்து நினச்சது இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க சொல்லி சரியா 4+8. ஸோ இதையும் நம்ம நினச்சி அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் டியூ பட் நாட் ரிசீவ் அட் த எண்ட் ஆஃப் தி இயர் சரி, இந்த வருஷம் நம்ம மெம்பர்ஸ் வந்து நினச்சிருக்கோம் பே பண்ண வேண்டியது பட் ஆனால் வந்து நினச்சிக்கல பே பண்ணலை. ஸோ அது வந்து எவ்வளோன்னு பார்த்தா அப்படின்னா 20,000 சரி. இது வந்து நம்ம நினச்சிடுவோம் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி நினச்சிடுவோம் சரியா, கொடுபட வேண்டிய தொகை சரியா. அது வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த வருஷத்தில் மட்டும் 20,000 என்னச்சு இருக்குது. நெக்ஸ்ட் லாஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் 1998 இன் அட்வான்ஸ் ஃபார் ருபீஸ் 1999 வேர் ருபீஸ் 12,000 அதாவது என்ன அர்த்தம்னா போன வருஷம் சரியா ப்ரீவியஸ் இயரில் இந்த வருஷம் அதாவது 1999 ஃபீஸை ஒரு 12,000 நம்ம நினச்சோம் ஏற்கனவே ரிசீவ் பண்ணிட்டோம் சரியா. ஸோ அதையும் வந்து இதில் நினச்சோம் அட்ஜஸ்ட் பண்ணணும் சரியா. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தா அப்படின்னா ஏற்கனவே பே பண்ண வேண்டியதை அதாவது இந்த வருஷம் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும் நம்ம நினச்சிவோம் இதில் லெஸ் பண்ணிவிட்டு மற்றது எல்லாத்தையும் நினச்சிவோம் ஆட் பண்ணுவோம் சரியா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எது போடணும் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ரிசீவ்டு டியூரிங் த இயர் சரியா. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்
subscription received during the year of first month. So, that's the year of 48,000. So, this is less than the received for previous year. So, this is the received. சரி இந்த ஏற்கனவே நம்ம ரிசீவ் பண்ண அதாவது 1998 உள்ளதையும் 2000 நம்ம வந்து நிச்சணும் கழிச்சு விட்டுணும் மற்ற எல்லாம் நினைச்சுக்கிறோம் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் சரியா அதாவது இந்த வருஷத்தில் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும் தான் நம்ம வந்து நினச்சிக்கிறோம் கேல்குலேட் பண்ண போகிறோம் மற்ற எல்லாத்தையும் நம்ம வந்து நினச்சிக்கணும் தூரம் எடுத்துக்கோம் இப்போ 1998 வந்து அதாவது ப்ரீவியஸ் இயரில் இந்த வருஷத்துக்குள்ளதை பே பண்ணியிருந்தாங்கன்னா அதை நம்ம ஆட் பண்ணிக்கிடுவோம் அதே இது இந்த இயர்ல ப்ரீவியஸ் இயர்க்குள்ளதையோ இல்லைன்னா நெக்ஸ்ட் இயர்க்குள்ளதையோ நமக்கு கொடுத்துருந்தாங்க அது வந்து நம்ம நினைச்சோம் லெஸ் பண்ணுவோம் சரியா லெஸ் வந்து என்னதுலன்னா ப்ரீவியஸ் இயர் ஆர் நெக்ஸ்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஃபீஸ் சரியா நீ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ இப்படி எடுத்துக்கலாம் சரியா ஒரு ஒரு கிளப்ல மெம்பராக இருக்க இந்த வருஷம் நீ இந்த வருஷத்துக்கான ஃபீஸை மட்டும் பே பண்ணா அதை வந்து நினச்சணும் அதுலயே இருக்கும் சரியா அது எதுவும் பண்ண வேண்டாம் ஒருவேளை நெக்ஸ்ட் இயருக்கு சேர்த்து நீ இப்போவே பே பண்ணிட்ட அப்படின்னா அதை வந்து நினைச்சிடணும் லெஸ் பண்ணிடும் சரியா அதாவது இந்த வருஷத்துக்கான ஃபீயை அவங்க எடுத்துக்கிடுவாங்க கால்குலேட் பண்ணிக்கிடுவாங்க பட் ஆனால் நெக்ஸ்ட் இயருக்கான ஃபீயை அதில் வந்து நினச்சினோம் லெஸ் பண்ணிடும் சரியா அதே மாதிரி ஒருவேளை நீ ஏற்கனவே போன வருஷம் நீ ஃபீஸ் பே பண்ணாமல் இந்த இந்த வருஷம் ஃபீஸ் பே பண்ணுறேன்னா ஸோ அதையும் கால்குலேட் பண்ணிக்கிறாங்க பட் ஆனால் போன வருஷத்துக்கு சாரி போன வருஷத்துக்குள்ள ஃபீஸை நீ இந்த வருஷம் பே பண்ணியிருந்தானா அதையும் வந்து நினைச்சிருந்தாங்க லெஸ் பண்ணிக்கிறாங்க சரியா ஸோ ரெண்டு விஷயம் ஒன்று வந்து நெக்ஸ்ட் இயர்க்குள்ளதை நீ இப்போ பே பண்ணாலும் அதை லெஸ் பண்ணணும் ப்ரீவியஸ் இயருக்குள்ளதை நீ இந்த வருஷம் பே பண்ணாலும் அதையும் லெஸ் பண்ணணும் சரியா நம்ம கேட்டிருக்குது இந்த ப்ரெசன்ட் இயரில் எவ்வளோ அப்படிங்கிறதா வந்து நினச்சிக்கோம் நம்ம பார்க்க போகிறோம் அதை மட்டும்தான் வந்து நினச்சிக்கிறோம் இதில் ஆட் பண்ண போகிறோம் அதில் அவுட் ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும் தான் ஆட் பண்ணோம் அதர் தென் மற்ற எல்லாத்தையும் வந்துலாம் லெஸ் பண்ணிடலாம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 48,000 போட்டோம் விச் இன்க்ளூட்ஸ் ப்ரீவியஸ் இயர்க்கான 4,000 இருக்கு சரியா ப்ரீவியஸ் இயர்க்கான 4,000 ஸோ அப்போ அதை நம்ம நினச்சினோம் லெஸ் பண்ணணும் சரியா ப்ளஸ் ரிசீவ்ட் ரிசீவ்ட் ஃபார் ப்ரீவியஸ் இயர் ரிசீவ்ட் ஃபார் ப்ரீவியஸ் இயர் அது வந்து இயர் வந்து 1990 ஸோ அது வந்து எவ்வளோ இருக்குது 4,000 அதை லெஸ் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் வந்து எவ்வளோ 44,000 அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர்க்குள்ளது சரியா 2000க்குள்ளதும் வந்து நினச்சிருக்கு ஸோ அப்போ ஃபார் நெக்ஸ்ட் இயர் ஸோ நெக்ஸ்ட் இயர்க்குள்ளது இருக்குது அதையும் வந்து நினச்சிக்கிறோம் நம்ம வந்து லெஸ் பண்ண போகிறோம் இப்போ அது வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா அப்படின்னா 8,000 வந்துச்சு அப்போ அதை லெஸ் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் வந்து எவ்வளோ இருக்குது 36,000 நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது சப்ஸ்கிரிப்ஷன் டியூ பட் நாட் ரிசீப்ட் அட் த எண்ட் ஆஃப் தி இயர் சரி இந்த வருஷம் நமக்கு வர வேண்டியது பட் ஆனால் வந்து நினச்சில வரல ஸோ அதை வந்து நினச்சிக்கணும் ஆட் பண்ணணும் So, add outstanding subscriptions. Outstanding subscription for 1999. So, அது வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா அப்படின்னா 20,000 இருக்கு ஸோ அதை ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ வருது 56,000 தென் லாஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் 1998 இன் அட்வான்ஸ் ஃபார் 1999 இந்த வருஷத்துக்குள்ளதை போன வருஷமே நம்ம வந்து நினச்சிட்டோம் ரிசீவ் பண்ணிட்டோம் அதோட அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா அப்படின்னா எவ்வளோ இருக்குது 12,000 வந்து நினச்சி இருக்கு ஸோ அதையும் வந்து நினச்சினோம் ஆட் பண்ணணும் ஸோ அப்போ ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் எவ்வளோ இருக்குது 12,000 சரி அதை வந்துச்சுலாம் ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துச்சுலாம் ஓவராலாக டீட்டெயில்ஸ் வந்து கிடச்சிடும் சரியா ஸோ ஆட் பண்ண அப்படின்னா நமக்கு டோட்டலாக வந்து சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் வரும் சரியா
ஸோ அவ்வளோதான். டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தா எப்படின்னா எவ்வளோ 68,000. ஸோ இதை தான் நம்ம வந்து நினச்சிக்கிறோம் இன்கம்ல எக்ஸ்பென்டிச்சர்லாம் வந்து நினச்சிக்கிறோம் காட்டுவோம் சரியா. ஸோ அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளம் நினச்சிக்கிறோம் இது வந்து செகண்ட் ப்ராப்ளம். செகண்ட் ப்ராப்ளம் ஃபஸ்ட் நினைக்கிறோம். ஸோ ஆன் 31st December 2000 சரியா. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் வேர் ₹10,000 அண்ட் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஃபார் 2001 வாஸ் ₹8,000. ஸோ 2000 நம்ம வந்து நினைச்சிருக்கோம் பார்க்குறோம் அந்த டேட்டில் அந்த எண்ட் ஆஃப் த டே அதான் அந்த இயர் அந்த எண்ட் ஆஃப் த இயர் அவுட்ஸ்டாண்டிங் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க 10,000 இருக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க சொல்கிறேன். அண்ட் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஃபார் ₹2001 ₹8,000 சரியா. நெக்ஸ்ட் இயருக்குள்ளத சரியா 2001 அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணது வந்து பார்த்தா அப்படின்னா 8,000 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா. டியூரிங் 2001. ஸோ அப்போ நம்ம வந்து என்ன அர்த்தம் 2001 தான் நம்ம பார்க்க போகிறோம் சரியா. டியூரிங் 2001 சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு வேறு ₹8,000. ஸோ அந்த வருஷத்தில் ரிசீவ்டு வந்து பார்த்த அப்படின்னா எவ்வளோ இருக்குது 8,000 இன்க்ளூடிங் 7,000 டுவர்ட்ஸ் த டியூஸ் ஆஃப் த இயர் 2000. ஸோ 2000 நமக்கு அவுட்ஸ்டாண்டிங்கில் ஒரு 7,000 வந்துருக்கு சரியா. போன வருஷத்தில் நமக்கு கொடுக்காதவங்க ஒரு 7,000 வந்து நினச்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ லாஸ்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் வந்து 10,000 இருக்குது அந்த அமௌண்ட்டில் 7,000 வந்து நினச்சிருக்கு திரும்ப வந்துருக்கு சரியா. அப்போ ஒரு அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் கொஞ்சம் பர்டிகுலராக வந்து நினச்சிரு இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து நினச்சிடணும் ஞாபகம் வச்சுக்கணும் சரியா. அதை மறந்துடாத த நெக்ஸ்ட்டு 7,000 டுவர்ட்ஸ் டியூஸ் ஆஃப் த 2000 த நெக்ஸ்ட் ஆன் 31st December 2001 சரியா. டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் வேறு ₹12,000. ஸோ டோட்டலாக அவுட்ஸ்டாண்டிங் வந்து 12,000 இருக்குது சரியா. 2000 10,000 இருந்துச்சு பட் ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 12,000 வந்துச்சு இருக்குது. ஆனால் 2010 7,000 வந்துச்சு ரிட்டர்ன் ஆயிட்டு. ஸோ அப்போது ரிமைனிங் 3,000 தான் இருந்துச்சு பட் ஆனால் இந்த வருஷத்தில் வந்து 12,000. ஸோ அப்போ டியூரிங் த 2001 அவுட்ஸ்டாண்டிங் வந்து எவ்வளோ இருக்குது நம்ம வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே ஒரு 3,000 பெண்டிங் இருக்குது. ஸோ இப்போ வந்து க்ளோசிங் பண்ணும்போது 12,000 இருக்குது. ஸோ அப்போ 12,000 3,000 லெஸ் பண்ணோம் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் டியூரிங் தி இயர் வந்துச்சுனா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ 12,000 3,000 போச்சு அப்படின்னா அது வந்து எவ்வளோ 9,000 தானது அவுட்ஸ்டாண்டிங் டியூரிங் த இயர் சரியா. ஸோ அந்த இதுக்காக தான் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஃபார் ₹2002 ₹6,000. ஸோ நெக்ஸ்ட் இயர்க்குள்ளதை வந்து நினச்சிட்டாங்க 2002 சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸும் வந்து நினச்சி கொடுத்துருக்காங்க அது வந்து எவ்வளோன்னு பார்த்தா அப்படின்னா 6,000 நினச்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஸோ யூ ஆர் ரெக்யர் டு ஷோ சப்ஸ்கிரிப்ஷன் டு பி கிரெடிட்டட் டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஃபண்ட் பேலன்ஸ் ஷீட் சரியா. இதை வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் எப்படி ஷோ ஆகுங்கிறதையும் காட்டணும் அட் த சேம் வே பேலன்ஸ் ஷீட்டையும் நம்ம வந்துக்கணும் பார்க்கணும் சரியா. ஸோ இப்போ போன கணக்கு மாதிரி தான் அந்த பர்டிகுலர் இயரில் நம்ம எவ்வளோ வந்திருக்குன்னு மட்டும் பார்த்தா போதும் பட் ஆனால் இதில் பேலன்ஸ் ஷீட் மட்டும் வந்துச்சோம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா ஐடென்டிஃபை பண்ணணும் சரியா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நினச்சோம் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் சரி. இது இப்போ நம்ம வந்து எந்த இயருக்கு தான் போகிறோம் 2001 தான் வந்துச்சு பார்க்கணும். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் 2001. ஸோ அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தா அப்படின்னா 80,000. இதில் ப்ரீவியஸ் இயருக்குள்ளதை நம்ம நினச்சிடுவோம் லெஸ் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் இயருக்குள்ளதையும் லெஸ் பண்ணுவோம் கரண்ட் இயரில் என்னோ என்னவோ அது மட்டும் தான் நினச்சிடுவோம் நம்ம வந்து பார்ப்போம். இதில் அவுட்ஸ்டாண்டிங் மட்டும் நம்ம நினச்சி நோட் பண்ணணும். அவுட்ஸ்டாண்டிங் வந்து இதில் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதாவது 2000 10,000. ஸோ அதை மட்டும் நான் வந்து நினச்சிக்கிறேன் ஒரு சின்ன கால்குலேஷன்ஸில் கொண்டு போடலாம் சார் ஃபஸ்ட்டு லெஸ் பண்ணிட்டோம்
ஸோ லெஸ் ப்ரீவியஸ் இயரில் உள்ளதை பார்த்துட்டு. ஸோ ப்ரீவியஸ் இயரில் உள்ளது வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 7000 வந்திருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா. 7000 டுவர்ட்ஸ் டியூஸ் ஆஃப் த இயர் 2000. ஸோ அப்போ ரிசீவ் received for previous year 2000. Okay, அது வந்து எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்கோம்? 7000 வந்துருக்கோம் ரிசீவ் பண்ணிருக்கோம். Okay, அதை லெஸ் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் வந்து எவ்வளவு இருக்கு? 63000. The next நெக்ஸ்ட் இயர்க்குள்ளது சரியா ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் நெக்ஸ்ட் இயர் 2002 இப்போவே வாங்கியிருப்போம். அது வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா 6000 இருக்குது சரியா. ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் வந்து 6000. ரிசீவ்ட் ஃபார் நெக்ஸ்ட் இயர் ஸோ 2002. ஸோ அது வந்து எவ்வளோன்னு பார்த்தா அப்படின்னா எவ்வளோ இருக்குது? 6000 இருந்துச்சு. லெஸ் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் வந்து எவ்வளோ? 57000. தென் இப்போ வந்து எதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம்? இந்த வருஷத்தில் வேறு இதெல்லாம் ரிசீவ் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் வந்து நினச்சோம் பார்ப்போம். ஸோ போன வருஷத்தில் என்னெல்லாம் வருதுன்னு பார்த்தா அப்படின்னா ஃபஸ்ட்டு லைனில் இருக்கிறத பார்ப்போம் சரியா. ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஃபார் 2001 சரியா. 2000 நம்ம வந்து நினச்சிருக்கோம், 2001 சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து நினச்சிருக்கோம் வாங்கியிருக்கோம். ஸோ அது வந்து எவ்வளோன்னு பார்த்தா அப்படின்னா 8000 இருக்கும் சரியா. அப் ஸோ அதை வந்து ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் வந்து எப்போ வாங்கியிருக்கோம்? 2000 ஃபார் 2001. 2001 காரணம் தான் வாங்கியிருக்கோம். ஸோ அது வந்து எவ்வளோ இருக்குன்னா 8000 வந்துருக்கு சரியா. 8000. ஸோ இப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துடலாம் 65000. தென் லாஸ்ட்டு அவுட் ஸ்டாண்டிங். அவுட் ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன்ஸில் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன்ஸில் இதை மட்டும் பார்க்கணும். இதை என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா தர் 2000 சரியா, ப்ரீவியஸ் இயரில் அவுட்ஸ்டாண்டிங் வந்து 10000 இருந்துச்சு சரியா. ஆனால் கரண்ட் இயரில் 6000 அதில் 7000 வந்து நினச்சிட்டு ரிசீவ் பண்ணிப்போம். அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருந்திருக்கும்? 3000 இருந்திருக்கும் சரியா. எஸ் 7000 இருக்கும், 3000 வந்து நினச்சிருக்கோம் இருந்திருக்கும். பட் ஆனால் அவுட்ஸ்டாண்டிங் டியூரிங் த இயர் சரி, இந்த வருஷத்தில் சாரி டியூரிங் த இயரில் இந்த வருஷம் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா அப்படின்னா 12000 இருக்கு. ஸோ இந்த 12000 இந்த 3000 லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி கிடைச்சோம் சரியா. ஸோ இதை ப்ராக்டிக்கில் போட்டோம் அப்படின்னா உனக்கு தெரியும். சரியா, அவுட்ஸ்டாண்டிங் வந்து அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இந்த வருஷம் 12000 இருக்குது. ப்ரீவியஸ் இயரில் ஏற்கனவே ஒரு 10000 இருந்துச்சு, பட் ஆனால் அதில் 7000 இருந்துச்சு ரிசீவ் பண்ணிட்டோம் சரியா. அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது.
ஸோ 12,000 3,000 சரியா 10,000ல 7,000 பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 3,000 ஸோ அதில் லெஸ் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் வந்து எவ்வளோ 9,000 ஸோ அப்போ அந்த 9,000 மட்டும் ஷோ பண்ணால் போதும் சரியா இப்போ ஷோ பண்ண அப்படின்னா ஆட் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா 74,000 சரியா சரி ஸோ இதே இது நம்ம வந்து என்ன எப்படி வந்து பேலன்ஸ் ஷீட்டில் இதை ஷோ பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் ஸோ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இதில் வந்து என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பேலன்ஸ் ஷீட்டில் வந்து சரி அதில் எக்ஸ்ட்ரா ஃப்ரம் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ருபீஸ் 2001 ஷோ த ஐட்டம்ஸ் ரிலேட்டிங் டு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க 2001ல் சரி இதில் என்னெல்லாம் காட்டுவோம் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அவுட்ஸ்டாண்டிங் காட்டுவோம் ப்ரீபெய்டு இருந்துச்சுன்னா ப்ரீபெய்டையும் காட்டுவோம் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் மட்டும் நம்ம வந்து காட்டும் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஸோ இதில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னு வந்து பார்த்தேன் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அட்வான்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 6,000 இருக்குது சரியா 2002க்குள்ளதை நம்ம இப்போ வாங்கியிருக்கோம் ஸோ அது வந்து என்னது அட்வான்ஸு ஸோ அது ஒரு 6,000 இது வந்து என்னது லைபிலிட்டி சைடில் வந்துச்சு வரும் அவுட்ஸ்டாண்டிங் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தேன் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் வந்து என்னெல்லாம் பார்த்தோம்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் வந்து 12,000 சொல்லி சொல்லிட்டாங்க சரி அதில் ரெண்டு இருக்குது ஸோ டியூரிங் த இயர் வந்து 9,000 அண்ட் ப்ரீவியஸ் இயரில் உள்ளது ஒரு 3,000 வந்து இருக்குது சரி அதை மட்டும் தான் நம்ம காட்ட பார்ப்போம் ஸோ இன் அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் அட்வான்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா கணக்கில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 6,000 சரி அது மட்டும் தென் அவுட்ஸ்டாண்டிங் வந்து எவ்வளோ இருக்குன்னா 12,000 சரி 2001ல் 12,000 இருக்குது அதில் 9,000 வந்து கரண்ட் இயரில் உள்ளது சரி அதாவது 2001ல் உள்ளது அண்ட் ரிமைனிங் 3,000 வந்து எப்போ உள்ளது 2000ல் உள்ளது சரியா ஸோ அதை மட்டும் தனித்தனியாக வந்து நினச்சோம் பார்ப்போம் சரியா சப்ஸ்கிரிப்ஷன் outstanding subscription outstanding la 2000 so outstanding for 2000 la vandu evlo irukna 3,000 இருக்கு அதே மாதிரி 2001ல இருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 9,000 ஸோ டோட்டலாக எவ்வளோ 12,000 சரியா ஸோ அவ்வளோதான் வேற எதுவும் இல்லை ஸோ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து இதுதான் ஸோ கரண்ட் இயரில் என்னவோ அதை மட்டும் தான் நினச்சோம் ஆட் பண்ணுவோம் தென் ப்ரீவியஸ் இயரில் உள்ளதையும் நம்ம லெஸ் பண்ணிடுவோம் அதே மாதிரி நெக்ஸ்ட் இயரில் உள்ளதையும் நினச்சிடுவோம் நம்ம லெஸ் பண்ணிடுவோம் சரியா சரி நெக்ஸ்ட் இப்போ வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து பார்த்தோம் ஸோ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் மாதிரியே இன்னொரு ப்ராப்ளம் வந்து நினைச்சது இருக்குது ஸோ அதாவது அந்த ஒரு டீட்டெயில்ஸ் இருக்குது ஸோ அது வந்து என்னன்னு பார்த்தா எப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் சரியா ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து நினைச்சோம் பண்ணுமா கம்ப்யூட் த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் டு பி ஷோன் இந்த இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் சரியா ஸோ கீழே இருக்கிற டீட்டெயில்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸை நம்ம இப்படி வந்து இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர்ஸில் வந்து ஷோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம் ஸோ இதில் ரெண்டு டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருக்கேன் ரெண்டு விதமான ஒன்று வந்து என்னன்னு பார்த்தா அப்படின்னா
ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஸ்டேஷ்னரி. சரியா, ரெண்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு விஷயமும் எப்படி வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பென்டிச்சரில் காட்டணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ இதில் ஒன்னே ஞாபகம், ஓப்பனிங் ஸ்டாக்கு க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஓப்பனிங் ஸ்டாக்கையும் க்ளோசிங் ஸ்டாக்கு நீ என்ன செய்ய போகிற அப்படின்னா, ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா பர்ச்சேஸ் ப்ளஸ் ஓப்பனிங் அண்ட் லெஸ் க்ளோசிங். சரியா, அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ அதில் ஓப்பனிங் ஸ்டாக்கை ஆட் பண்ணுவேன், க்ளோசிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணுவேன். சரியா, ஸோ இதை மட்டும் நீ வச்சுக்கோ. ஸ்டாக்கு தான், சரியா, ஓப்பனிங் ஸ்டாக்கை ஆட் பண்ணணும், க்ளோசிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணணும். ஸோ அதே தான் ஸ்டேஷ்னரிக்கும் வரும். சரி, பர்ச்சேசஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ஒரு எந்த ஒரு விஷயமாக வந்தாலும் அப்படி தான் வந்துச்சு வரும். சரியா, இந்த கிளப்ஸ் ரிலேட்டட் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அந்த பர்டிகுலர் மெட்டீரியல்ஸில் ஓப்பனிங் ஸ்டாக்கை நினச்சிக்கோம், ஆட் பண்ணுவோம், க்ளோசிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணுவோம். சரியா, பர்ச்சேஸில் பர்ச்சேசஸில் ஆட் ஓப்பனிங் லெஸ் க்ளோசிங். தென் நெக்ஸ்ட்டு இன்னொரு டீட்டெயில்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த இதை முடிச்சு தான் அதுக்கப்புறம் நம்ம நினச்சோம் அதில் போவோம். சரியா, ஃபஸ்ட்டு வந்துனே ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸையும் ஸ்டேஷ்னரியும் வந்து நினச்சோம் பார்ப்போம். ஸோ அதில் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் மட்டும் நினச்சோம் முதல்ல முடியும். சரியா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து காம்படிஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ். During the year, no, for during the year, year kudukla. During the year. So, idhula purchases kuda nama enna seiya porom, add opening stock and less closing stock. Seriya? So, materials purchased. ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ்னு போட்டோம். ஓகே, மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ்ட். ஸோ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா ஸ்டேஷ்னரி மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ்ட் டியூரிங் த இயர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, 40,000 இருந்துச்சு. ஸோ இதில் ஆட் ஓப்பனிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் வந்து எவ்வளோ இருக்குன்னா 8,000. நெக்ஸ்ட்டு க்ளோசிங் ஸ்டாக் ஓப்பனிங் ஆட் பண்ண அப்படின்னா 48,000 இருந்துச்சு. சரியா, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் வந்து எவ்வளோ இருக்கு, 9,000 இருந்துச்சு. இருக்கு, அப்போ லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ வரும், 39,000. பார்ப்போம், இதுதான் வந்து நம்ம நினச்சோம் நம்ம ஷோ பண்ணுவோம். சரியா, இந்த நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நம்ம ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து பார்ப்போம். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ்க்கு கொஞ்சம் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், ஸோ அதனால தான் நான் அடுத்த இதில் வந்து ஷோ பண்ணுறேன். ஸ்டேஷ்னரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ். ஸோ இதில் அதே மாதிரி தான் வரும், பட் ஆனால் இதில் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா
க்ரெடிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ரெடிட்டர்ஸ்னால் என்ன வந்துடும், க்ரெடிட் பர்ச்சேசஸ் வந்துருச்சுங்க வரும். ஸோ அப்போ க்ரெடிட் பர்ச்சேசஸும் இருக்குது. அட் த சேம் வே இதில் என்னெல்லாம் இருக்குன்னா கேஷ் பர்ச்சேசஸும் இருக்குது சரியா. ஸோ அதை பாரு, ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்ட் ஃபார் கேஷ் 20,000, தென் ஓப்பனிங் ஸ்டாக், தென் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க சரியா. இப்போ நம்ம இதை கூட இதையும் இதை ஆட் பண்ணி இதை லெஸ் பண்ணிடலாம், தென் அது பிரச்சனை. பட் ஆனால் என்ன இருக்குன்னா, இது போக அடிஷ்னலாக ஓப்பனிங் கிரெடிட்டர்ஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் அண்ட் கேஷ் பெய்டு டு கிரெடிட்டர்ஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் அண்ட் க்ளோசிங் கிரெடிட்டர்ஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ். ஸோ இப்போ நம்ம நார்மலாக வந்து போடும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் ஃபார் கேஷ் வந்து நினச்சிக்கோம், ஆட் பண்ணிக்கோம் சரி. அதை போட்டுட்டு இந்த நெக்ஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக்கையும் க்ளோசிங் ஸ்டாக்கையும் லெஸ் பண்ணிடலாம். பட் ஆனால் இது போக இன்னும் டீட்டெயில்ஸ்லாம் இருந்தால் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் கிரெடிட்டர்ஸும் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் கிரெடிட்டர்ஸும் இருக்குது. ஸோ இதை அப்படியே ஸ்டாக்குக்கு ரெசிப்ரோக்கலாக போட போகிறோம் சரியா. ஸ்டாக்குக்கு ரெசிப்ரோக்கலாக அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ஸ்டாக்கு ஓப்பனிங்கை ஆட் பண்ணுவேன், க்ளோசிங்கை லெஸ் பண்ணுவேன். ஸோ இங்கே வந்து என்னென்னா கிரெடிட்டர்ஸ் ஓப்பனிங்கை லெஸ் பண்ணுவேன், க்ளோசிங்கை ஆட் பண்ணுவேன் சரியா. இதை ரெசிப்ரோக்கலாக ரிலேஷன்ஷிப்னு நினைச்சிக்கோ, ஐடென்டிஃபை பண்ணிக்கோ சரியா. ஸோ அதை மட்டும் தான் நினச்சிக்கணும். இப்போ தென் அதர் தென் நீ வந்து நினச்சிக்கலாம், இதை ரெண்டையும் நீ ஷோ பண்ணிக்கலாம். பட் இதில் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நினச்சிக்கலாம், சேஞ்சஸ் வந்து பண்ணிப்போம். ஸோ அதில் ஸோ ஃபஸ்ட்டு வந்து எது போடுறோம் அப்படின்னா க்ளோசிங் கிரெடிட்டர்ஸ். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் ஸோ அது வந்து இவ்வளோ இருக்குது 6,000 இதில் ஆட் cash paid to creditors அது வந்து எவ்வளோ இருக்குன்னா 22,000. இப்போ கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டர்ஸ் 22,000 அண்ட் டோட்டல் அமௌண்ட் வந்து 28,000. நெக்ஸ்ட் ப்ளஸ் ஓப்பனிங் பேலன்ஸ், ஓப்பனிங் creditors அதாவது the closing balances வந்து எவ்வளவு இருக்கு 6,000, opening balances னா 7,000. ஸோ அப்போ அவுட்டர் காலத்தில் ஸோ கிரெடிட் பர்ச்சேசஸ் வந்து பார்த்தா அப்படின்னா எவ்வளவு இருக்கு 21,000 பார்த்த மாதிரி கூட வந்து இதை இப்படி கூட வச்சுக்கோங்க, நம்ம போன கணக்கு மாதிரி பண்ணிடுவாங்க சரி. ஸோ கேஷ் பெய்டு இதில் க்ளோசிங்கை வந்து நினச்சிருக்கோம் ஆட் பண்ண போகிறோம் அண்ட் ஓப்பனிங்கை லெஸ் பண்ணுறோம் சரியா. லெஸ் பண்ணோம் அப்படின்னா கிரெடிட் பர்ச்சேசஸ் டியூரிங் த இயர் டியூரிங்
ஸ்டாக்குக்கு வந்து ஓப்பனிங் ஆட் பண்ணுவோம், க்ளோசிங்கை லெஸ் பண்ணுவோம். பட் ஆனால் க்ரெடிட்டர்ஸ்க்கு வந்து க்ளோசிங் ஆட் பண்ணுவோம், ஓப்பனிங்கை லெஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ரெசிப்ரோக்கல் ரிலேஷன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா க்ரெடிட் பர்ச்சேஸ் டியூரிங் த இயர் வந்துச்சுன்னா ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். ஸோ க்ரெடிட் பர்ச்சேஸஸ் டியூரிங் த இயர் வந்து எவ்வளோ இருக்குது? 21,000. சரி, இப்போ நம்ம இடம் இல்லைங்கிறதுனால நான் வந்து நினச்சிடறேன் நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகிறேன். உனக்கு கண்டினியூஸாக இடம் இருந்துச்சு அப்படின்னா நீ வந்துச்சு இதிலே கண்டினியூ பண்ண, சரியா? ஸோ ஸோ கிரெடிட் பர்ச்சேசஸ் டியூரிங் த இயர், சரி, அது கண்டினியூஸாக தான் வரும். நான் இடம் இல்லைங்கிறதுனால நான் இதிலே வந்து நினச்சிருக்கேன், அதை அந்த இந்த ஸ்லைடுக்கு அப்புறம் கண்டினியூ ஆகிற மாதிரி இதில் வந்து நினச்சிருக்கேன் போட்டுருக்கேன், சரியா? ஸோ கிரெடிட் பர்ச்சேஸஸ் டியூரிங் த இயர் வந்து 21,000 நினச்சிட்டோம், ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். த நெக்ஸ்ட்டு இது கூட போன கணக்கு மாதிரி, சரியா? ஸோ ஸ்டேஷனரிக்கு போட்ட மாதிரி பர்ச்சேசஸ் கேஷ் பர்ச்சேஸ் டியூரிங் த இயர் போட்டு ஓப்பனிங் ஸ்டாக்கையும் ஓப்பனிங் ஸ்டாக் ஆட் பண்ணி க்ளோசிங் ஸ்டாக்கை வந்து லெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கேஷ் பர்ச்சேசஸ் வந்து எவ்வளோ? Cash purchases during the year. Cash purchases during the year on the year 20,000. So, add pannuvom. So, add panna appadina unakku vandu total la vandu evlo evlo varum? 41,000. So, the next, adhula add opening. Add opening stock. Opening stock vandu add pannu evlo irukna 5,000 irukku. So, adha add pannu appadina unakku vandu evlo 46,000. நெக்ஸ்ட் லெஸ் க்ளோசிங் ஸோ க்ளோசிங் ஸ்டாக் வந்து பார்த்தா அப்படின்னா இவ்வளோ இருக்கு 8,000 இருக்கு. ஸோ லெஸ் பண்ணோம் அப்படின்னா உனக்கு அவுட்கம் வந்து இவ்வளோ 54, சரி லெஸ்னா லெஸ் பண்ணோம் அப்படின்னா 38,000. ஸோ அவ்வளோதான், சரியா? ஒரே ஒரு கான்செப்ட் நீ வச்சுக்கோ, ஓப்பனிங் ஸ்டாக்கையும் க்ளோசிங் ஸ்டாக்கும் இருந்துச்சு அப்படின்னா, சரியா? ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக்னா அதை வந்து நினச்சோம், ஓப்பனிங் ஸ்டாக் ஆட் பண்ணுவோம், க்ளோசிங் ஸ்டாக் லெஸ் பண்ணுவோம். க்ரெடிட்டார்ஸ் இருந்துச்சுன்னா ரெசிப்ராக்கல் ரிலேஷன்ஸ், ரெசிப்ராக்கல், சரியா? எதிர்மறை தொடர்புன்னு வச்சுக்கோ, அதில் வந்து என்ன க்ளோசிங் ஸ்டாக்கை ஆட் பண்ணுவோம், ஓப்பனிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணுவோம், சரியா? ஸோ அது மட்டும்தான், இது மட்டும்தான் வித்தியாசம். ஸோ அதை மட்டும் நினச்சிக்கோங்க, பார்த்து வச்சுக்கோ, சரியா? ஸோ அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த சம்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ நாளைக்கு இதில் கண்டினியூஸ் சம்ஸ் வந்து இல்லை டவுட் இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு கண்டினியூஸ் கிளாஸஸில் நீங்கள் கிளம்பிச்சுக்க. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.